இப்போ கூட அந்த பெரிய ஷோல போய் ப்ரூஃப் பண்ற வந்தீங்க என்ன ஷோல பாக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு வந்து ஷார்ட் லிங்க் ஹவுங்க வெயிட் மா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு நேரம் இல்ல நான் ரியலி சாரி டுடே காட் ஹியர் ஹூஸ் ஆங்கர் ஆஃப் ஷோ விஜய் டிவில இருந்தா விஜய் டிவில இருந்தா பிரியா காக்காவா அதெல்லாம் இல்லங்க டிடி அக்கா இல்லங்க இல்ல மாகா பாடம்னா இல்லங்க இல்ல எல்லா ஆங்கரோ சொல்லிட்டேன் வேற யார் ஆங்கர் நிஷா நிஷா காவா மிஷா காணா இந்த அரண்ாங்கில கிழிசு வெட்டி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பொம்பளையா ஜாமா ஜாமா உனக்கு ஷோ நல்லா போனா இல்லையா உங்களுக்கு யார் உங்க டீம் டேரக்டர் யாரு என்னம்மா நீங்க வா சரி ஓகே இன்னைக்கு நான் தான் கண்டன் தரணும் போல ஓகே வர அந்த மாதிரி ரெடியாங்களா ரெடியா ஓகே ப்ளீஸ் கோ வணக்கம் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஜாலியா சமைக்கலாம் வாங்க சூப்பரா ஜாலியா சமைக்கிறது தாங்க வார வாரம் நம்ம ஷோவோட கண்டே இந்த வாரம் நான் ஜாலியா இல்லைங்க செம்ம கடுப்புல இருக்கேன் ஒரு கூப்பிடலாமேன்னு சொல்லி இவனை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் என்னதான் இருந்தாலும் கேபி ஓயில ஆரம்பிச்சு சிரிப்பிடால ஆரம்பிச்சு சாம்பியன்ல ஆரம்பிச்சு பெருசா விஜய் டிவில எல்லா ஷோவிலையும் ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கான தேடல நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உண்ணா நம்பர் காமெடி ஃபிராடுங்க இவன் இவனை தம்பி நீ நல்லா பண்ணுவடா அப்படின்னு நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் தம்பி நீ வாடா கிளாசிக் கிச்சனுக்கு இது ஒரு வேற லெவல் ஷோடா நம்ம பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டா உன்னால என்ன பண்ண முடியுமா

சரிக்கு ஆரம்பிச்சிருக்கா ஆனா அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஐட்டம் சொன்னேன் அதெல்லாம் வாங்கி வேண்டியா வாங்கி ஏய் இந்த ஷோட ஆங்கர் நானே நான் வாங்கிட்டு வரதே கூட்டிட்டு வரதே கழுவிட்டு வரதே அக்கா அதுதான்க்கா நானும் சொல்றேன் இந்த ஷோட அசிஸ்டன்ட் ஐட்டர்னா வேலையா இருப்பாங்க ஆங்கர் வெட்டியா இருக்கு வாங்கிட்டு நீ சொன்ன எல்லாமே எங்களுடைய எல்ல எங்க பசங்க வாங்கி கொண்டு வந்து வச்சிட்டாங்க எல்லாமே எல்லாமே இருக்கு பிரான்ஸ் அதுக்கு பிரான்ஸ் இல்ல பிரான் பிரான்ஸ்க்கு டிக்கெட் எடுத்தா போணும் ஓ பிரான் பிரான்ஸ் போட்டியா இப்ப பாரு யாரா இருக்கா

சூப்பரா பிரான் வந்து நீ கேட்டதை விட ரொம்ப பெஸ்டா பெரிய பிரானா இங்க பாரு பார்க்கவே ஆசையா இருக்கடா யோனி இதுல அது என்ன சமச்சு எந்த ஏரியால வாங்குனீங்க அது எந்த ஏரியால வாங்குனீங்க பெசன் நகர்ல பெசன் நகர் ஆமா சூப்பர் கா இப்போ வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது சொல்றான் பிரான் வந்து இருக்கட்டும் கா இருக்கட்டும் நான் சொல்லும்போது நீ சொல்ற நான் சொல்ல அப்போ நீ வந்து அது போடு அது சொல்ற டைம் அப்போ இல்ல சொல்ற டைம் அப்போ சொல்ற டைம் டைம் அப்போ ஓகே சரியா ஒரு ஆடி கார் ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நீ ஸ்டைல் இருக்கு பார்த்து வைக்கணும் இப்போ ஆடி கார் இப்படியா திருவே

முதல்ல வந்து பாருக்கா வாட்டர் தண்ணி தேவைக்கேற்ப அப்படியே இதுக்கு எப்படி பாக்குற இன்னும் எவ்வளவோ இருக்குது என்னடா பண்ற எடுத்துட தண்ணி ஊத்துற அக்கா ஆமாங்க

தாண்டி என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மிதான் அதுல அவருக்கு உன்ன ரொம்ப பிடிக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் திறமசாலி அதெல்லாம் தாண்டி வந்து லேடி வேஷம் போடுறதுங்கிறதே ஒரு தனி ஸ்பெஷல் தான் இப்ப லாஞ்சி லாஞ்சி லஜனையா இருக்கட்டும் ராமரண்ணாவா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்கெல்லாம் வந்து வேற பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க அண்ட் வடிவேல் பாலாஜி அண்ணாவும் சேர்ந்தா சோ அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா லேடி கெட்ட போடுறதுக்கு நீ யோசிச்சதே கிடையாது இது வரைக்கும் ஆமாக்கா டாலர் போட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்துருவேன் எது அறந்தாங்க நீ சார் எது விகிஷிவான் தெரியாம கேமராமேன் அது மாதிரி இருப்பாங்க அது மாதிரி கேரக்டர் எல்லாம் நீ லேடி வேஷம் போடும்போது எப்படிரா இருக்கும் என்ன ரீ அப்படி தோணும் உனக்கு என்ன தோணும்னா இல்லக்கா அந்த ஆக்டுக்கு நமக்கு முக்கியத்துவம் இருக்கும் சரிங்களா லேடி கெட்ட போட்டு அதுல ஒரு ப்ளஸ் இருக்கு என்னன்னா லேடி கெட்ட போட்டீங்க லைட் அவுட் பண்ணா கூட காமெடி வரும் ஓகே நீ இப்ப பண்றேன்ல நான் லேடி புரியல இல்ல லேடி கெட்ட

ஆனா உனக்கு பிரச்சனை இல்லக்கா என்ன எவனும் கண்டுபிடிக்க வேணா ஓகே ஏன்னா சமுதாயத்துல ஒரு ஆண் எவ்வளவு கேவலப்படுறான்னு என்ன வச்சுதான் தெரியும் என்னை ஆம்பளையா தான் பாத்துட்டு போறாங்க அப்படி என்ன குறை நீதான் சொல்லுவேன் என்ன குறை ஏன் என்ன யாருக்குமே அழகு இல்லையா திறமை இல்லையா